ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டென் கேமிங். இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ க்ளூவால்ஸ் கோட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சாரி, கவர் ஃபோட்டோ பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். வெறும் 3 நிமிஷம் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தரமாக எடுத்து வச்சுருவேன். நாளைக்கு என்ன நடக்க போகுது, இன்றைக்கி என்ன நடக்க போகுது, கோடு எப்படி என்ன ஏது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக வந்துருவாங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெய்லி ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கு, வந்து ரூம் மேட்ச் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து டீட்டெயில்ஸ்குள்ளே போயிடலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நைட்டு கோடு உண்டா இல்லையா அதை மொதல் சொல்கிறோம். அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடு இன்றைக்கி கிடையாது. அதாவது போன ரிவர்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, எமௌண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க, அந்த லைட்டுக்கு எமௌண்ட்டு. இது வந்து இப்போ சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம், அதாவது கொடுக்க போகுது கன்ஃபார்ம் அப்படின்னு டீட்டெயில் சொல்லி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டால் லைவ் போகுது. ஓகேவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து ஒன்று செலக்ட் பண்ணி எடுக்கிறது தான். ஓகேவா? அந்த மூணுத்தில் அதாவது தனித்தனியாக இருக்குல்ல, இதில் வந்து மூணு, அதாவது ஒன்று ஒன்று எடுத்துங்க ப்ரோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதனால் வந்து பிரச்சனையும் இருக்காது. ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதில் வந்து மொத்தத்தில் ஒன்றா இல்லை இந்த பாக்ஸ் பாக்ஸில் இருக்கிறதுல, அதாவது கேரக்டரில் ஒன்று, அமௌண்ட்டில் குளோவில் அதுமாதிரி ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கானு என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது. சரியா? சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா திரும்பி கேன்சல் பண்ணோம்னா இன்னொன்று வந்து நிற்கிது, பங்களாதேஷன் சர்வன் வந்து நிற்கிது. கெட் ரிவார்ட், அதாவது உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறதுக்காக தான் இன்னொன்று ஒன்று கொடுத்துருவாங்க. சரி, ஓகேவா? இதில் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பாக்ஸில் வராது, ஈவெண்ட்டாக தான் வரும். ஈவெண்ட்டில் போயிட்டு பார்த்தா தான் வரும்னு நினைக்கிறேன். ஈவெண்ட்டில் வருமா இல்லை FFWS-ல வருமா எனக்கு தெரியல. சரி, FFWS-ல தான் வரும், அதிக வாய்ப்பு இருக்குது. அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எதை ஒரு செலக்ட் பண்ணி எடுக்கிறது, ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிவிடுங்க. அதாவது நாளைக்கு யூடியூப்பில் கூட ஃபுல்லாக பார்த்துட்டு எடுங்க. தயவு செய்து டக்குன்னு போயிட்டு எதுவுமே கிளைம் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒன்றா கூட இருக்கலாம், இல்லை தனித்தனியாக ஓகே இதில் ஒன்று செலக்ட் பண்ணி எடுக்கிறதா கூட இருக்கலாம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வந்து எடுங்க. நாளைக்கு தான் எதாவது சொல்ல முடியும். நிறைய சேனலை பார்த்துருப்பீங்க, எல்லாருமே அவங்கவுங்க ஒன்று ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ யாருமே நம்பாதீங்க, நாளைக்கு பொறுமையாக எடுத்து பாருங்கள். ஓகேவா? அதாவது பொறுமைக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கோடு கிடையாது. ஸோ கோடு கிடையவே கிடையாது, நான் திரும்பி திரும்பி சொல்லிக்கிறேன், கோடு கிடையாது. நீங்கள் மாஸ்க் ஏதோ கிளைம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, அதாவது மெசேஜே வந்து இருந்தது. போயிட்டு பார்த்தா ப்ரீ ஆர்டர், அதாவது ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன். அது ஏதோ கிளிக் பண்ணிவிட்டேன், நானும் தான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா? டோன் ஃபீல், நானும் தான் சேர்ந்து கிளிக் பண்ணிட்டேன். சரி, ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இவ்வளோ தான் விஷயம். ஓகேவா? 2 நிமிஷத்தில் கூட முடிச்சாச்சு நம்ம விஷயத்தை. அப்புறம் வேறு எதாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு கண்டிப்பாக, ஓகேவா, நாளைக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸில் தான் வரும். அதாவது ஈவெண்ட்டில் வராது, ஈவெண்ட் பக்கத்தில் இருக்கிற FFWS அதில் தான் வரும். ஸோ எல்லாருமே பாருங்கள், போயிட்டு பொறுமையாக நின்று நிதானமாக பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, எதுவும் தவறாக பண்ணி தேவையில்லாது, அதாவது எமௌண்ட் எதாவது கிடச்சிட போகுது. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஒர்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா க்ளூவால் தான் இதில், அதாவது இந்த இருக்கிறதுலே ஒர்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா க்ளூவால் தான். கன் ஸ்கின்லாம் மட்டும்தான், அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுத்த கன் ஸ்கின் உங்கள்கிட்ட இருக்கும். கண்டிப்பாக பெஸ்ட்டு கன் ஸ்கின்ஸே இருக்கும். ஸோ க்ளூவாலே எடுத்துக்கோங்க, ஏன்னா க்ளூவால் இது வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்காதது ஒன்று. இந்தமாதிரி ரிவார்ட்ஸில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஒரு தாட்டி இந்த பென்டன் க்ளூவால் கொடுத்துருந்தாங்க, திரும்பி ரிட்டன் இந்த க்ளூவால் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பென்டன் க்ளூவால் எடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் எடுக்கணும். எடுக்கிறீங்க, ஓகேவா? ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு. ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கும், உனக்கு என்னென்ன நான் எடுப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ என்ன க்ளூவால் எடுக்க போகிறீங்க கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, வீடியோவில் எடுக்கட்டும், அதாவது அடுத்த சந்திப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.